தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை வர்த்தகம் மற்றும் வணிக வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் ஏற்றுமதி ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு எனும் ஏற்றுமதி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதையொட்டி தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான கையேட்டை வெளியிட்டார். 2120 கோடி முதலீட்டில் 41,695 பேர் வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் 24 முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. பின்னர் 21 ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் பங்கேற்ற ஏற்றுமதி கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில்துறையின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று கூறியுள்ளார். மோட்டார் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாக தெரிவித்த அவர், ஏற்றுமதியை அதிகரிக்க தலைமை செயலாளர் தலைமையில் மாநில ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். 2030 ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடைய வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர், காஞ்சிபுரம் பட்டு, திண்டுக்கல் பூட்டு, சிறுமலை வாழைப்பழம், பத்தமடை பாய் போன்ற தமிழகத்தின் தனித்துவமான பொருட்களுக்கு உலக அளவில் சந்தை மதிப்பு உள்ளது என்றும் கூறினார். ஏற்றுமதியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் அனைத்து ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வழங்கும் என்று கூறிய அவர், உலக நாடுகளை தமிழ்நாட்டை நோக்கி வரவழைப்போம் என்று தெரிவித்தார். அனைத்து துறைகளும் வளர்கிறது என்று பொருள். எனவேதான் இதுபோன்ற மாநாடுகள், கண்காட்சிகள் தமிழகத்திலே அதிகம் நடைபெற வேண்டும். சென்னையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக நடைபெற வேண்டும் என்று அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாள் 2120 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 41,695 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. இந்த முதலீடுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என்று தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சிக்கு ஏதுவாக பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.